வணக்கம் வியூவர்ஸ், வெல்கம் டு தமிழ் மோஜோ. 5 பேய்களை அடித்து கொன்ற மலாவி மக்கள், இதை பற்றின ஒரு சுவாரஸ்யமான வீடியோ தொகுப்பை தான் இப்பொழுது தமிழ் மோஜோவில் நாம் காண இருக்கிறோம். ஆப்பிரிக்காவின் தென்கிழக்கு பிராந்திய நாடான மலாவியின் தென்பகுதியில் இரத்த காட்டேரிகள் போன்று தம்மை உருவகப்படுத்தி கொண்டு மக்களை அச்சுறுத்தி வந்த 5 அடித்து கொல்லப்பட்டுள்ளனர். மனித இரத்தத்தை குடிக்கும் பேய்களின் நடமாட்டம் இருப்பதாக பரவிய தகவலை அடுத்து மலாவியின் தென்பகுதியில் நிலை கொண்டிருந்த ஐக்கிய நாடுகள் சபை அங்கு பணிபுரிந்தவர்களை அவசரமாக வெளியேற்றியிருந்தது குறிப்பிடத்தக்கது. ஆப்பிரிக்க நாடுகளில் இன்றும் மூட நம்பிக்கைகள் அதிகமாக வழக்கத்தில் உள்ளன. இந்த நிலையில் ஆப்பிரிக்காவின் தென்கிழக்கு பிராந்திய நாடுகளில் ஒன்றான மலாவியில் பேய்கள் தொடர்பான வதந்திகள் அண்மை காலமாக அதிகமாக பரப்பப்பட்டு வருவதால் அந்த பகுதி மக்கள் அச்சத்தில் உறைந்து போயுள்ளனர். இந்த பேய் சார்ந்த அச்சம் முலாஞ்சே மற்றும் பலோம்பி ஆகிய நகர மக்களையே அதிகமாக பாதித்துள்ளது. பேய் மந்திர ஜாலங்களினால் ஏற்படும் அச்சுறுத்தல்கள் மற்றும் இறப்புகளை தவிர்க்கும் பொருட்டு மலாவி அரசாங்கம் இரவு நேரத்தில் ஊரடங்கு சட்டத்தையும் பிறப்பித்துள்ளது. இதன்படி அங்கு இரவு 7 மணி தொடங்கி அதிகாலை 5 மணி வரை ஊரடங்கு சட்டம் அமலில் உள்ளது. மனிதர்களில் இரத்தத்தை குடிக்கும் இரத்த காட்டேரிகள் என அழைக்கப்படும் பேய்களிடமிருந்து தம்மையும் தமது அயலவர்களையும் பாதுகாக்கும் நடவடிக்கைகளில் மலாவியின் தென்பிராந்திய மக்கள் சிறு சிறு குழுக்களாக பிரிந்து இரவு நேரங்களில் காவல் கடமைகளிலும் ஈடுபட்டு வருகின்றனர். இதனால் காவல் கடமைகளில் ஈடுபட்டிருந்த மக்களிடம் இரத்த காட்டேரிகளைப் போல் வேடமணிந்து மக்களை அச்சுறுத்தி வந்த 5 வசமாக சிக்கிக் கொண்டனர். அச்சம் பீதி காரணமாக கடும் ஆத்திரம் மற்றும் விரக்தியில் இருந்த மக்கள் தம்மிடம் சிக்கிய 5 பேர்களையும் வெறித்தனமாக தாக்கியதால் அவர்கள் உயிரிழந்தும் உள்ளனர். கடந்த 2002 இதே போன்று திடீரென பரவிய பேய்கள் தொடர்பான வதந்திகளால் மலாவியின் தென்பகுதிகளில் கலவரங்கள் வெடித்தது குறிப்பிடத்தக்கது. ஆனால் இம்முறை பேய்கள் தொடர்பான அச்சங்கள் எவ்வாறு பரப்பப்பட்டன என்பது தொடர்பில் தெளிவான விவரங்கள் எவையும் இதுவரை கிடைக்கவில்லை என ஐக்கிய நாடுகள் சபை தெரிவித்துள்ளது. எனினும் பேய் பிசாசுகளின் அச்சம் காரணமாக மலாவியின் தென் பிராந்தியத்தில் கடமைகளில் ஈடுபட்டிருந்த தமது அதிகாரிகளை அவசர அவசரமாக ஐக்கிய நாடுகள் சபையும் அழைத்து கொண்டது குறிப்பிடத்தக்கது. இதை பற்றின உங்களது கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மேலும் இது போன்று உலகளாவிய பல சுவாரஸ்யமான தகவல்களை தெரிந்து கொள்ள தமிழ் மோஜோ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.